ஹேஷ்டாக் தமிழ்நாடு ட்விட்டரில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு நாளாக இந்த ஹேஷ்டாக் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது எப்போ ட்ரெண்டாக ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. என்ன காரணம், எதுக்காக ஹேஷ்டாக் தமிழ்நாடு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு நாளாக ட்விட்டரை திறந்தாலே ஹேஷ்டாக் தமிழ்நாடு எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. என்ன காரணத்துக்காக இது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டுடைய கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் சென்னையில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருந்தார். அப்படி பேசுகிறப்போ ஒரு நிறையா விஷயங்களை பேசியிருந்தார். அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயமா என்ன சொல்லியிருந்தார்னா, தமிழ்நாடுங்கிறதுக்கு பதிலாக தமிழகம் அப்படின்னு சொன்னால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இப்படி இவர் சொன்ன உடனே எல்லா கட்சி தலைவர்களும் அதை எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகம் இல்லை தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுக்கான போஸ்ட்டை வந்துட்டு ட்விட்டரில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹேஷ்டாக் தமிழ்நாடு ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக மாற ஆரம்பிச்சுது. தமிழகம் இல்லை தமிழ்நாடு தான், அதுக்காக தான் ஹேஷ்டாக் தமிழ்நாடு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஹேஷ்டாக் தமிழ்நாடு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது ஓகே. அதுக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம்னா, இதுக்கு முன்னாடி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரே ஒரு வார்த்தையில் ட்வீட்டை பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்க. அப்போது இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்துகிட்ட ட்வீட்டில் என்ன போட்டிருந்தாருன்னா, ஹேஷ்டாக் திராவிடம் அப்படின்னு போட்டிருந்தாரு. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவராக இருக்கிற திரு கமல்ஹாசன் அவர்கள் என்ன போட்டிருந்தாருன்னா, ஹேஷ்டாக் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அதே மாதிரி சீமான் அவர்களும் ஹேஷ்டாக் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒன் வேர்ட் ட்வீட்டை பண்ணியிருந்தார். அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுமே வந்துட்டு ஹேஷ்டாக் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை பண்ணியிருந்தார். அது போலவே பாஜக மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களும் ஹேஷ்டாக் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை பண்ணியிருந்தார். ஆனால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மட்டும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை அந்த ஒன் வேர்ட் ட்வீட்ல பண்ணியிருந்தார். இப்போ எல்லா மக்களுமே தமிழ்நாடுக்காக ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அன்னைக்கே வந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹேஷ்டாக் தமிழ்நாடு கூட சேர்த்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. ஹேஷ்டாக் தமிழ்நாடு பத்தியும் ஆர் என் ரவி அந்த மேடையில் அப்படி பேசினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் தாராளமா நீங்க நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட ட்வீட்டையோ நம்மளுடைய ட்விட்டர் வார்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா @update news 360 அஃபீஷியலாக நீங்கள் டேக் பண்ணி ட்வீட் போடும்போது உங்களோட ட்வீட்டையும் நம்மளோட ஷோவில் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இதே மாதிரி ரெகுலரான ட்விட்டரோட அப்டேட்ஸ்க்காக நம்மளோட ட்யூன் ஆருங்க.